தமிழ் திரைப்பட உலகில் இரண்டு பெரிய நட்சத்திரங்கள் ஆதிக்கம் செலுத்திய போது அவர்களுக்கு நிகராக ஒரு நகைச்சுவை நடிகர் பணத்திலும் புகழிலும் ரசிகர்களின் அபார அன்பிலும் கொடிகட்டி பறந்தவர் ஜே பி சந்திரபாபு. நகைச்சுவை நடிப்பு, நடனம், பாடகர், இயக்கம் என்று சகல கலை வல்லுவனாக திகழ்ந்தவர். தமிழ் சினிமாவில் குறுகிய காலத்திற்குள் அதிக திரைப்படங்களில் நடித்து புகழின் உச்சியை அடைந்த சந்திரபாபுவின் வாழ்க்கை வரலாற்றை விரிவாக காண்போம். ஆகஸ்ட் 5, 1927 பிறந்த இவருக்கு ஜோசப் பனிமயதாஸ் ராட்ரிகஸ் என்று தனது பெற்றோர்களால் பெயர் சூட்டப்பட்டார். அனைவராலும் பாபு என்று செல்லமாக அழைக்கப்பட்டார். ஆனால் இவருக்கு சந்திரபாபு என்ற பெயர் எப்படி வந்தது என்பது இன்னும் ஒரு புதிராகவே இருக்கிறது. இவரது தந்தை ஒரு சுதந்திர போராட்ட வீரர், வி ஓ சிதம்பரம் பிள்ளைக்கு நெருங்கிய நண்பரும் ஆவார். சென்னையில் உள்ள மண்ணடியில் சுதந்திர வீரன் என்ற பத்திரிகையை நடத்தி வந்தார். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான பிரச்சாரத்திற்காக இலங்கைக்கு குடும்பத்துடன் நாடு கடத்தப்பட்டார். கொலம்போவில் தனது பள்ளி படிப்பை மேற்கொண்ட சந்திரபாபு மேல்நாட்டு இசையை மிகவும் விரும்பினார். மேல்நாட்டு உடைகள், பாவனைகள், கலாச்சாரங்கள் போன்றவற்றின் மீது அவருக்கு அலாதியான ஈடுபாடு இருந்தது. சில ஆண்டுகளுக்கு பின் சந்திரபாபுவின் குடும்பம் மீண்டும் சென்னைக்கு திரும்பியது. சென்னை ட்ரிப்ளிகேனில் வசித்த அவரது குடும்பம் பெரும் வறுமையால் அவதிப்பட்டது. ட்ரிப்ளிகேன் அருகில் இருக்கும் சாந்தோம் கடற்கரைதான் சந்திரபாபுவுக்கு பொழுதுபோக்கு மையமாக அமைந்தது. பின் நாட்களில் இசையமைப்பாளராக வளம் வந்த வேதா மற்றும் தபலா ராமுவும் இவருக்கு நண்பர்கள். கடற்கரை மண்ணில் தனது நண்பர்களை உற்சாகப்படுத்துவதற்கு சந்திரபாபு பாடுவார், நடனமாடுவார், மற்றவர்களைப் போல பேசி காட்டுவார். இந்த சமயத்தில்தான் சந்திரபாபு தனது வாழ்க்கையின் அழைப்பை கண்டுபிடித்தார். தான் ஒரு நடிகனாக வேண்டுமென்று உறுதிமொழியெடுத்தார். சமுதாயத்தையும் மனிதர்களையும் படிக்கத் தொடங்கினார். அவரது தந்தையோ தன் மகன் தவறான பாதையில் செல்கிறான் என்று மனம் வருந்தினார். ஆனால் பிற்காலத்தில் தன் மகன் உலகம் போற்றும் நடிகனாக உயரப்போகிறான் என்று அப்போது அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. நடன கலைஞர்கள், சிற்பிகள், எழுத்தாளர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள், இசையமைப்பாளர்கள் என்று ஒரு பெரிய கலை வட்டாரத்திற்குள் தன்னை நுழைத்து கொண்டார் சந்திரபாபு. சந்திரபாபுவின் அணுகுமுறையால் ஈர்க்கப்பட்ட இயக்குனர் ராமையா தன அமராவதி என்ற படத்தில் நகைச்சுவை வேடத்தில் அவரை அறிமுகப்படுத்தினார். அப்படத்தில் பாடும் வாய்ப்பையும் பெற்றார் சந்திரபாபு. ஆனால் படத்தின் தோல்வி சந்திரபாபுவின் எல்லா முயற்சிகளுக்கும் எதிராக தோன்றியது. ஜெமினி ஸ்டுடியோ அதிபர் எஸ்எஸ் வாசன் தனக்கு ஒரு வாய்ப்பு அளிக்காததால் விஷத்தை குடித்து தற்கொலை முயற்சிக்கு ஆளானார் சந்திரபாபு. ஆனால் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தார். அவருக்கு மீண்டும் ஜெமினி ஸ்டுடியோவில் வாய்ப்புக்கு சிபாரிசு செய்தவர் நடிகர் ஜெமினி கணேசன். அப்போது ஜெமினி ஸ்டுடியோவில் நிர்வாகத்துறையில் வேலை பார்த்து கொண்டிருந்தார் ஜெமினி கணேசன். அவரின் உதவியால் 3 பிள்ளைகள் என்ற படத்தில் தோன்றினார் சந்திரபாபு. அதற்கு பிறகு தனது தனித்துவ நடிப்பாலும் குரல் வளத்தாலும் மடமடவென அசுர வேகத்தில் வளர்ந்தார் சந்திரபாபு. யாட்லிங் எனும் மேலை நாட்டு பாடும் முறையை ஹிந்தியில் நடிகரும் பின்னணி பாடகருமான கிஷோர்குமார் அவ்வப்போது தனது பாடல்களில் பயன்படுத்தி வருவார். தமிழ் பாடல்களில் இந்த யாட்லிங் முறையை கொண்டு வந்த பெருமை நடிகர் சந்திரபாபுவையே சாரும். உனக்காக எல்லாம் உனக்காக, நான் ஒரு முட்டாளுங்க, குங்குமப்பூவே, பிறக்கும் போதும் அழுகின்றாய், ஒண்ணுமே புரியல உலகத்திலே, புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்கக்கூடாது, சிரிப்பு வருது சிரிப்பு வருது போன்ற பாடல்களினால் 50 ஆண்டுகளை கடந்தும் தமிழிசை நெஞ்சங்களை இன்றும் முணுமுணுக்கச் செய்தவர். உனக்காக எல்லாம் உனக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டியிருப்பது உனக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டியிருப்பது உனக்காக. பெண் படத்தில் இவர் பாடிய உல்லாசமாகவே உலகத்தில் வாழவே என்ற உல்லாச பாடல் திரையுலகம் உள்ளவரை வாழும். உல்லாசமாகவே உலகத்தில் வாழவே, மாப்பிள்ளையாகி ஆனந்தமாக மனமாலை சூடிடும் கல்யாணம், கல்யாணம், கல்யாணம். சின்னதுரை, வாழ பிறந்தவள், குலேபகவாளி ஆகிய படங்களை அடுத்து சந்திரபாபுவுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்த படம் ஸ்ரீதரின் மாமன் மகள். நகைச்சுவை பாத்திரத்தில் அசத்திய சந்திரபாபு கோவா மாம்பழமே என்ற பாடல் மூலம் புகழின் உச்சத்திற்கு சென்றார். கோவா மாம்பழமே, அல் கோவா மாம்பழமே, குடிச்சு நீ வாடி, வெளியே குடிச்சு நீ வாடி,
தடைய குலுக்கு இடைய திலுக்கு உடைய தழுக்கு நடைவு ஜன்ன புடிச்சு மயக்கி புடிச்சு உன்ன நினைச்சு கிறுக்கு புடிச்சு புலம்புறேனே அப்போ புடிச்சு மானே தேனே தன்னே பொண்ணே பா. திரையுலகை பம்பரம் போல் சுற்றி வலம் வர ஆரம்பித்த சந்திரபாபுவுக்கு 1957 ஆண்டு வெளிவந்த மணமகன் தேவை படத்தில் அவர் நடித்து பாடிய பம்பரக்கண்ணாலே மற்றும் ஒரு மகுடமாய் அமைந்தது. பம்பரக்கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாளே, தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1958 சிவாஜியும் சந்திரபாபுவும் போட்டி போட்டு நடித்து அசத்திய நகைச்சுவை காவியம் சபாஷ்மினா. சென்னை தமிழின் நதி மூலம் எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், ஆனால் சென்னை தமிழின் திரை மூலம் சத்தியமாக சந்திரபாபு தான். இந்த படத்தில் அவர் ரிக்ஷாக்காரனாக வந்து சென்னை தமிழில் பேசும் வசனங்கள் இன்றும் மனதில் நிற்பவை. ஊடகத்தின் வரவேற்பும் மக்களின் அளவற்ற ஆதரவும் இவரை தமிழ் சினிமாவின் அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுக்க வைத்தது. எம்ஜிஆர் சிவாஜிக்கு நிகராக புகழிலும் செல்வாக்கிலும் வளர்ந்து வந்தார். இவரது நகைச்சுவை நடிப்பிற்காகவே படங்களோடிய காலமும் உண்டு. Yeah. Don't disturb me, please. Nuisance. அந்த ஸ்டெனோகிராஃபர் ஸ்டெல்லா இல்ல, அவளை அனுப்பிச்சுட்டு ஒரு காஃபி ஒன்று கொண்டா. நேர்த்தியாக உடை அணியும் பழக்கத்தை தமிழ் சினிமா உலகிற்கு கொண்டு வந்த பெருமை இவருக்குண்டு. தன்னை பார்த்து பிறர் அறிந்து கொள்ளும் வகையில் மேற்கத்திய பாணியில் புதிய நாகரிகத்தில் உடை அணிவது இவரது வழக்கம். மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசும் இயல்புடைய சந்திரபாபு இதனால் பல நண்பர்களையும் சம்பாதித்தார், எதிரிகளையும் சம்பாதித்தார். யாரையும் சார் என்று அழைக்கும் வழக்கம் சந்திரபாபுவிடம் இருந்ததில்லை. அந்தஸ்தில் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் அவர்களது பெயர்களுக்கு முன்னால் மிஸ்டர், மிஸ், மிஸ்ஸஸ் என சேர்த்து அழைப்பதே அவரது வழக்கமாக இருந்தது. உதாரணத்திற்கு, திரையுலகமே எம்ஜிஆரை சின்னவர் என்று அழைத்த போது இவர் எம்ஜிஆரை மிஸ்டர் ராமச்சந்திரன் என்றுதான் அழைத்தார். அந்த காலத்திலேயே இன்றைய சென்னையில் உள்ள ராஜா அண்ணாமலைபுரத்தில் மிகப்பெரிய பங்களாவை கட்டினார். இரண்டு மாடிகளை கொண்ட அந்த வீட்டின் தரைத்தளத்திலிருந்து இரண்டாவது தளத்திற்கு காரிலேயே செல்லும்படி கட்டியிருந்தார். நகைச்சுவை நடிகராக மற்றவர்களை சந்தோஷப்படுத்திய இவரின் சொந்த வாழ்க்கை சோகமான ஒன்று. அவர் காதலித்து திருமணம் செய்து கொண்ட பெண் வேறொருவரை காதலிப்பதாக கூற அவரை மரியாதையுடன் அனுப்பி வைத்தார். அதன் பின் மது பழக்கத்திற்கு அடிமையான சந்திரபாபு அதிலிருந்து மீண்டு வரவில்லை. கவலையில்லாத மனிதன் மற்றும் குமாரராஜா போன்ற திரைப்படங்களில் கதாநாயகனாகவும் நடித்த இவர் 1966 ஆண்டு தட்டுங்கள் திறக்கப்படும் எனும் திரைப்படத்தினை இயக்கி தயாரித்ததோடு மட்டுமில்லாமல் கதாநாயகனாகவும் நடித்தார். படத்தின் தோல்வியால் நஷ்டத்தில் மூழ்கினார் சந்திரபாபு. மீண்டும் மாடி வீட்டு ஏழை என்ற படத்தை தயாரித்து இயக்க திட்டமிட்ட சந்திரபாபு எம்ஜிஆரை கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்தார். ஆனால் பல காரணங்களால் படம் நின்றுவிட்டது. கடன் மேல் கடன் சந்திரபாபுவை தொடர எல்லாவற்றையும் இழந்து வறுமையில் வாடினார். அவர் கடைசியாக நடித்து வெளிவந்த படம் நீதி என்ற திரைப்படம். சந்திரபாபுவின் இறுதி காலத்தில் வறுமையும் சோகமும் அதிகமாக அவரது மது பழக்கமும் அதிகரித்தது. உடல் நலக்குறைவால் அவதிப்பட்ட அவர் 1974 ஆண்டு மார்ச் 8 நாள் சென்னையில் உள்ள ஆழ்வார்பேட்டையில் தன்னுடைய 47 வயதில் காலமானார். உண்மையை சொல்லப்போனால் சந்திரபாபுவின் நடிப்பு ஒரு சவால்தான்.
தனக்கென தனி பாணியை உருவாக்கி கொண்டு நடிப்பில் புதுமையை பூத்தியவர். தன்னுடைய புதுமையான சிந்தனைகளை தான் நடிக்கும் படங்களில் கதாபாத்திரமாக வெளிப்படுத்தியவர். சந்திரபாபு என்ற ஒரு கலைஞன் இருந்தாலும் தமிழ் சினிமாவில் அவர் விட்டு சென்ற குரல் ஒலித்து கொண்டே இருக்கும் என்பதை யாராலும் மறக்க இயலாது. என்னை புரிந்து கொண்டவர்கள், முற்றிலும் புரிந்து கொண்டவர்கள் யாரும் இல்லை. என் பெற்றோர்கள் கூட என்னை சரியாக புரிந்து கொண்டதில்லை என்றுதான் சொல்லுவேன். எனவே மற்றவர்கள் யாராவது என்னை புரிந்து கொண்டதாக சொன்னால் என்னால் நம்புவதற்கு கடினமாக இருக்கிறது. அதே சமயம் சிரிப்பை அடக்குவதற்கும் கஷ்டமாக இருக்கிறது என்று அடிக்கடி கூறுவார் நடிகர் சந்திரபாபு. பலங்களும் பலவீனங்களும் கலந்த மனிதராக வாழ்ந்த சந்திரபாபு ரசிகர்களின் இதயத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.